இன்றைக்கு தொடக்க பள்ளிகளில் போதுமான ஆசிரியர் இல்லை என்பது தான் பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பள்ளிகளில் வந்து 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. தரமான கல்வியை அரசு வழங்க தவறியதன் விளைவாக தனியார் பள்ளிக்கு சென்று அவர்கள் வந்து கல்விக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இது ஒரு வகையான ஒரு பொருளாதார சுரண்டல் தான். என்ன பொருளாதார அநீதிகள் ஒழிக்கப்பட்டு பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, சமத்துவ நீதி இதெல்லாம் வந்து வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதெல்லாம் கல்வியில் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. கல்வியை பற்றி பேசும் பொழுது நாம் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய பிரச்சனைகளையும் பேசுகிறோம் என்று பிரேசில் நாட்டினுடைய கல்வியாளர் பாவ்லோ ஃப்ரைரி சொல்கிறாரு. உண்மை அதுதான். கல்வி தான் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு முதன்மையான கருவியாக இருக்கு. குறிப்பாக அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய சாதாரண அறியாமல் இருக்கக்கூடிய எழுத்தறிவற்ற வறுமையில் வாழக்கூடிய துன்பத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு கல்வி ஒன்று தான் வந்து ஒரே ஒரு கருவியாக பயன்பட முடியும். வேறு எதுவுமே அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகள் கிடையாது. அப்போ இந்த கல்வி என்பது அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு சரியான வகையில் போய் சேர வேண்டும். ஏதோ கல்வி என்பது வெறும் எழுத்தறிவு கொடுப்பதாக மட்டும் இருக்க முடியாது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அனைவருக்கும் கல்வி கொடுப்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இன்று அந்த இலக்கை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது கல்வியில் அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது கொடுக்கின்ற கல்வி அனைவருக்கும் சமம் வாய்ப்பு இருக்கிறதா, அந்த கல்வியின் மூலமாக அனைவரும் சமமான உயர்கல்வி வாய்ப்புகளை பெற முடிகிறதா, அனைவருக்கும் கற்றல் வாய்ப்புகள் சமமாக கிடைக்கிறதா, அனைவருக்குமான பள்ளிகளில் சமத்துவம் நிலவுகிறதா, மாணவர்களுக்கு நல்ல கல்வி சூழல் பள்ளிகளில் இருக்கிறதா, கல்விக்கான பள்ளிகளில் உள்ள வசதிகள் கற்றலுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பது போன்ற பல பிரச்சனைகள் இந்த கல்வி தளத்தில் இருக்கிறது. அப்போ இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குது. இன்று ஏழைகளுக்கான பள்ளிகளை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது, வசதியானவர்களுக்கான பள்ளிகளை தனியார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் அரசு பள்ளிகள் படிக்கூடிய குழந்தைகள் போதுமான தரமான கல்வி வாய்ப்புகளை பெற முடியறதில்லை. அதனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையிலாம் எதிரொலிக்குது. உயர்கல்வியில் குறிப்பாக வந்து மருத்துவம் போன்ற படிப்புகளில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து சேர முடியல. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 7.5 விழுக்காடு முன்னுரிமை என்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கல்வியில் சம வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்ல. இது ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா தனியார் பள்ளி மாணவர்கள் மீதி இருக்கக்கூடிய 92.5% ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு தான் வந்து பயனடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ கல்வியில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, தரமான வாய்ப்பு உருவாக்கப்படணும். அந்த வாய்ப்பு என்பது வந்து கீழே தொடக்க கல்வியிலிருந்தே அதை வந்து உருவாக்கணும். அப்போ தொடக்க கல்வியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையினுடைய கல்விக்கான அடித்தளம் என்பதே அந்த தொடக்க கல்வி தான். அப்போ தொடக்க கல்வியில் ரொம்ப கூடுதல் கவனம் கொடுக்குறோம்னா முதல்ல ஊர்தோறும் வந்து மழலையர் பள்ளிகள் தொடங்கப்படணும். ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி முன்பருவ கல்வி கொடுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளி முன்பருவ கல்வி கற்ற குழந்தைகள் கல்வியில் தொடக்க கல்வியில் வந்து கற்றல் திறன்களை ஓரளவுக்கு பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வு அறிக்கையெல்லாம் சொல்லுது. அப்போ பள்ளி முன்பருவ கல்வியிலிருந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தும்போது தொடக்க கல்வியிலும் அந்த குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு தொடக்க பள்ளிகளில் போதுமான ஆசிரியர் இல்லை என்பது தான் பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பள்ளிகளில் வந்து 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. 2 ஆசிரியர்கள் அப்படின்னாக்கா ஒரு தலைமை ஆசிரியர், இன்னொரு உதவி ஆசிரியர் இருப்பாங்க. தலைமை ஆசிரியருக்கு பள்ளி நிர்வாகம் சார்ந்த பல்வேறு பணிகள் இருக்குது. அப்போ ஒரு இன்னொரு உதவி ஆசிரியர் தான் பள்ளியினுடைய கற்பித்தல் கற்றல் செயல்களை முழுமையாக வந்து அதில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கு. இதன் காரணமாக தான் தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சரியான கல்வி அறிவு, அந்த கற்றல் திறன் இது போன்றவைகள் வந்து அதில் வந்து பெரிய சவால் உருவாகுது.
அப்போ தொடக்க கல்வியில் கல்வியில் பின்தங்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த பிரச்சனை தான் வந்து அவர்கள் அடுத்ததாக இடைநிலை கல்விக்கு மேல்நிலைப்பள்ளி கல்விக்கு செல்லும்பொழுது அதிரே எதிரொலிக்கும். தொடக்க கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா அந்த பள்ளி இறுதி வகுப்பு வரை வந்து பின்தங்க வேண்டிய நிலைமைகள் உருவாகுது. அப்போ தொடக்க கல்வியில் வந்து அரசு ரொம்ப முக்கியம் செலுத்தணும். வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் வந்து ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும். அது ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் இல்லாதனால தான் மக்கள் வந்து தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க. இப்போ தனியார் பள்ளி நோக்கி போகும்பொழுது என்னாகுது, மக்கள் வந்து குடும்ப பொருளாதார சுமைக்கும் ஆளாகிறாங்க. அப்போ ஏற்கனவே இது ஒரு அப்போ கல்வி, தரமான கல்வியை அரசு வழங்க தவறியதன் விளைவாக தனியார் பள்ளிக்கு சென்று அவர்கள் வந்து இப்போ கல்விக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இது ஒரு வகையான ஒரு பொருளாதார சுரண்டல் தான். இப்போ இது போன்ற வணிக அடிப்பு கல்வியை வணிக மயமாக்கியதன் மூலமாக ஒரு புதிய வடிவிலான ஒரு பொருளாதார சுரண்டலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல முடியும். அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக ஒரு அரசமைப்பினுடைய நெறிமுறைக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய குறிக்கோள்களுக்குமே எதிரானது. என்ன பொருளாதார அநீதிகள் ஒழிக்கப்பட்டு பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, சமத்துவ நீதி இதெல்லாம் வந்து வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதெல்லாம் கல்வியில் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து நாம் வந்து ரொம்ப விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்குது, உரையாட வேண்டிய தேவை இருக்குது. இது பெரிய ஒரு சிக்கல் இது. அப்போ இந்த சிக்கலுடைய இதனுடைய தீவிரத்தை எல்லாருமே வந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அதான் ஏற்கனவே சொன்னதை போல் அடித்தட்டு மக்களை மீட்டெடுப்பதற்கு கல்வி தவிர வேறு வாய்ப்புகளே கிடையாது. அதனால் அரசு வந்து இதில் வந்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசு பள்ளிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து நடக்கக்கூடிய அரசு பள்ளிகள் தரமானல, அந்த பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருப்பது என்று சொல்லக்கூடிய நிலை இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெற்றோருடைய கட்டணத்தை பெற்று தனியார்கள் பள்ளியை நடத்துகிறாங்க. பெற்றோர் கட்டணத்தில் நடத்தக்கூடிய பள்ளிகள் வந்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற பள்ளிகளாக இருக்குது. ஆனால் அரசு மக்களிடம் வரி வசூலித்து நடத்தக்கூடிய, மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகள் வந்து குறைபாடுகளோடு இருக்குதா என்று வசதி படைத்த மக்கள் வந்து தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கியிருப்பது வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இதற்கான ஒரு சரியான கல்விக் கொள்கையை அரசு உருவாக்க வேண்டும். அதை வந்து நடைமுறைப்படுத்துவதிலும் அதில் அக்கறை காட்டணும். ஏன்னா கொள்கைகள் நிறைய உருவாக்கப்படுது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. அப்போது ஒரு தெளிவான கல்விக் கொள்கையை, அது நம்ம தமிழ்நாடு அரசினுடைய கல்வி உரிமைகளை, மாநில அரசினுடைய கல்வி உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கணும். அதை நடைமுறைப்படுத்துவதிலும் மிகுந்த அக்கறையோடு அதை நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை, எதிர்கால தலைமுறைக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான ஒரு கல்வியை, கல்விக்கான உரிமைகளை அரசு உருவாக்கி கொடுப்பதில் பெரிய அக்கறை கொள்ள வேண்டும். அதற்கான அரசியல் உறுதிப்பாடு இதுவரை நாட்டை ஆட்சி செய்தவர்களுக்கும், இப்போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் அனைவருக்குமே அந்த குழந்தைகளுக்கு நல்ல தரமான சமமான கல்வியை கிடைக்க செய்ய வேண்டும் என்கின்ற அரசியல் உறுதிப்பாடு உருவாக வேண்டும். அது உருவாகும் பொழுது தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற கனவு நனவாகும்.